வணக்கம் நண்பா, இது நம்ம சேனல் சட்டர் விசாகனா அவங்க ஒருத்தன் பேசுகிறேன். வாங்க நம்ம இன்றைக்கி நம்ம டாபிக்கில் போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து 500 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ நண்பர்களே. இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இஎஸ் அண்ட் எஸ்எம் எப்படி படிக்கிறதுன்னு ஃபஸ்ட்டு எஸ்எம் பார்த்துருவோம். எஸ்எம்மில் மொத்தம் நமக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 8 சாப்டர்ஸ் இருக்குது. 8 வந்து நீங்கள் வந்து ஒன்றுன்னா ஆர்டர் வைஸாக நீங்கள் வந்து படிச்சுட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் லிங்க் இருக்கும், உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எப்பயுமே சாலிடாக இப்போ நம்ம கேட்கக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பிசிஜி மேட்ரிக்ஸு, அதுக்கப்புறம் சிக்ஸ் சிக்மா, அதுக்கு வந்து டப்பாவாலா எக்ஸாம்பிள், அதுக்கப்புறம் பிஸ்னஸ் ரீஇன்ஜினியரிங், லைக் இதெல்லாமே ரொம்ப அவங்க லைஃபுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து சாலிடாக எப்பயுமே இது வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிள் கொடுத்து க்வெஸ்சன் கேட்பாங்க, சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் ஞாபகம் வச்சுருந்தா கூட அதுக்குண்டான தியரியை ஈஸியாக எழுத முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், பேக்வர்ட் இன்டகிரேஷன் அப்படின்னு நான் சொல்கிறேன். பேக்வர்ட் இன்டகிரேஷன் அப்படின்னா நான் வந்து அந்த தியரியை நீங்கள் ஆல்ரெடி கீவேர்ட் மட்டும் படிச்சுக்கோங்க, படிச்சுட்டு சப்வே அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து ஜஸ்ட் எக்ஸாம்பிள் தான், இது மாதிரி நீங்கள் வந்து எல்லாத்துக்குமே பண்ணலாம், பட் அந்த இடத்துல வந்து எக்ஸாம்பிள் ஞாபகம் இருக்கணும், ஓகேவா நண்பா? சப்வே அப்படின்னா என்ன? ஃபஸ்ட்டு வந்து அவங்க நார்மல் பிஸ்னஸ் லைக் சாண்ட்விச்சஸ் அது மாதிரி தான் அவங்க வந்து பண்ணிகிட்டு இருந்தது. அவங்க வந்து ப்ரெட்டு அந்த மாதிரி எதுவுமே ஃபஸ்ட்டு வந்து மேனுஃபேக்சர் பண்ணல, அதுக்கப்புறமா தான் நிறைய காஸ்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு அவங்களே மேனுஃபேக்சர் பண்ண ஆரம்பித்தாங்க. அனதர் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, ஃபார்வர்ட் இன்டகிரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஃபார்மர் இருக்கார், அவருக்கு வந்து கரெக்டாக விலை எதுவுமே போல காய்கறி எதுவுமே, ஸோ அவரே வந்து மார்க்கெட் வச்சு வியாபாரம் பண்ணுறது, இது வந்து ஃபார்வர்ட் இன்டகிரேஷன். லைக் த சிம்பிளாக நீங்கள் அந்த கீவேர்டு மட்டும் நீங்கள் கரெக்டாக ஞாபகம் வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த எக்ஸாம்பிளும் கரெக்டாக ஞாபகம் வச்சுருந்தீங்கன்னா என்ன எக்ஸாம்பிள் கேட்டாலுமே இது மாதிரி ரெலவெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஈஸியாக அதை வந்து எழுதிடலாம், ஓகே நண்பா? ஃபஸ்ட் எடுத்தோன்னே என்னை பொறுத்த வரைக்கும் எஸ்எம் போகிறது பெஸ்ட்டு, பிகாஸ் உங்களுக்கு வந்து கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். இன்னும் உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கலன்னு நினச்சிங்கன்னா, நம்ம வந்து டெலகிராம் லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். டெய்லி நம்ம வந்து எம்சிக்யூ வந்து அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம், அது நீங்கள் வந்து ப்ரீவியஸ் எம்சிக்யூ பார்த்தாலுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்னும் நமக்கு வந்து ஒரு கொஞ்ச நாள் தான் எக்ஸாமுக்கு டைம் இருக்கு இல்லையா, ஸோ எம்சிக்யூலாம் நீங்கள் வந்து நிறையா ஸ்கோர் பண்ணிங்கன்னா அது ஒரு போனஸ் பாயிண்ட்டு தான், ஓகேவா? இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, இஐஎஸ் இஐஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 சாப்டர் தான், ஓகேங்களா? அந்த 5 நான் இல்லை பொதுவாக நீங்கள் வந்து ஆர்டர் வைஸ் நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு வந்து டிஃபிகல்ட்டாக இருக்கும், முடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பிகாஸ் நான் இப்போ இந்த சொல்கிற ஸ்லாட் பாருங்கள், 1, 2, 5 அப்புறம் 3 அப்புறம் 4, ஓகேங்களா? 3, 4 கொஞ்சம் வந்து லென்த்தாக இருக்கும், ஓகேவா? ஃபஸ்ட்டு சாப்டர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நார்மல் பேசிக் ப்ளஸ் ஃப்ளோ சார்ட்ஸ் நமக்கு வந்து இருக்குது. ஸோ ஃப்ளோ சார்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து எல்லாமே நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எக்ஸாம் ஹாலுக்கு போனால் ரொம்ப பெஸ்ட்டு. இது வந்து நீங்கள் அப்படியே பார்த்துட்டு எல்லாமே பார்க்குறப்ப உங்களுக்கு எல்லாமே ஈஸியாக தான் தெரியும், பட் நீங்கள் வந்து நிறையா க்வெஸ்சன் பேப்பர் ஒரு 6-7 க்வெஸ்சன் பேப்பர் வந்து நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அதில் வந்து ஒரு க்ரிப் இருக்கும், சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒன் பார்த்தீங்கனாலே ஃபுல்லாகவே டெஃபனிஷன்ஸ் ரிலேட்டடாக இருக்கும், லைக் ஐபட்னா என்ன, அதுக்கப்புறம் ஹெட்ஃபோன்னா என்ன, ப்ளூடூத்னா என்ன, அது மாதிரி நார்மல் பேசிக்ஸ் தான் இருக்கும். பட் நமக்கு பேசிக்காக தெரியும், பட் அதோட டெஃபனிஷனும் நமக்கு வந்து நம்மளால் எழுத முடியாது. ஸோ கீவேர்டு மஸ்ட்டு, அதை நீங்கள் வந்து நல்லா ஹைலைட்டர் வச்சு ஹைலைட் பண்ணிக்கோங்க. இது வந்து எழுதி பார்க்குறது தப்பே கிடையாது, ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா 5th சாப்டர் நம்ம சொல்லிடுது. 5th சாப்டர் எல்லாமே கோர் பேங்கிங் சிஸ்டம் அது மாதிரி இதில். இப்போ கோர் பேங்கிங் சிஸ்டம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து எக்ஸாம்பிள் வச்சா மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும். இப்போ கோர் பேங்கிங் சிஸ்டம்னா ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு கேவிபின்னு ஒரு பேங்க் வச்சுக்கோங்களேன், அங்கே இருந்து நீங்கள் வந்து கேவிபியில் ஒரு சென்னை பிரான்ச், ஓகேங்களா? அங்கே நீங்கள் ஒரு என்ட்ரி பாஸ் பண்ணுறது, அது பக்கத்துலேயே இருக்கிற சென்னை வேறு எங்கேயாவது ஒரு வித்தின் டிஸ்ட்ரிக்ட்குள்ளேயே இப்போ அடையாறில் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுவே மயிலாப்பூரில் போய் பார்த்தீங்கன்னா அதே தான் இருக்கும். எப்படி? கோர் பேங்கிங் சிஸ்டம், இதுதான் கோர் பேங்கிங் சிஸ்டம் சொல்லுவோம், சிம்பிளாக இதே மாதிரி தாங்க. நீங்கள் ஒவ்வொரு பெரிய பெரிய கான்செப்டையும் நீங்கள் சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் வச்சு ஞாபகம் வச்சுக்கணும், அந்த எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து கரெக்டாக எக்ஸாமில் உங்களுக்கு ஞாபகம் வரணும், அது தாங்க இந்த இதில் ஐடிஎஸ்எம் அதாவது இஐஎஸ்எஸ்எம் பொறுத்த வரைக்கும் இதுதான் மெயின் கோர்னு. அடுத்து இருக்கிறதுலையே கொஞ்சம் லென்த்தான இது எதுன்னு பார்த்தீங்கன்னா 3 and 4, ஓகேங்களா? 3 வந்து ஐடியிலே பேசிக்ஸ் இருக்கும், ஆடிட்டுக்கு எப்படி யூஸ் பண்ணலாம், அதுக்கப்புறம் ஐடியில் என்னென்ன மாதிரிலாம் இது இருக்குது, அதோடய மெரிட்ஸ் என்ன, அது மாதிரி நமக்கு வந்து நிறையா இருக்குது, ஓகேங்களா? இது வந்து நீங்கள் வந்து ஹெட்டிங் மட்டும் இந்த ரிலேட்டட்லாம் ஹெட்டிங்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும் ஐடியை பொறுத்த வரைக்கும், சரிங்களா? அதாவது 4th சாப்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிளவுட் கம்ப்யூட்டிங், கிரிட் கம்ப்யூட்டிங் அது மாதிரி நிறையா வருங்க. இப்போ உங்கள் ஃபோன் இருக்குது, ஃபோனில் வந்து கேட்கும் எம்ஐ யூஸர், விவோ யூஸர் அது மாதிரிலாம் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மேலேயே கேட்கும், இது வந்து கிளவுட்ல வந்து சேவ் பண்ணலாமா அப்படின்னு கேட்கும், அது கிளவுட் கம்ப்யூட்டிங் ரிலேட்டடில் தான் வரும்.
ஓகேங்களா? இதே மாதிரி சிம்பிள் எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா சிம்பிளாக பாஸ் பண்ணலாம். கிரிட் கம்ப்யூட்டிங்னா இப்போ உங்களுக்கு ஒன்று வேணும், கிசான் ஜாம் அது மாதிரி வச்சுக்கோங்க, ஷேர் பண்ணி சாப்பிட்ணும். கிரிட் கம்ப்யூட்டர், கம்ப்யூட்டர் இருக்குங்களா, நீங்கள் வந்து அந்த இடத்துல யூஸ் பண்ணாமல் இருக்கீங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறீங்க உங்கள் ரிசோர்ஸை, அவ்வளோதாங்க கிரிட் கம்ப்யூட்டிங். எக்ஸாம்பிள் அண்ட் ரிமெம்பர், திஸ் இஸ் த கீ ஃபார் இஏஎஸ் அண்ட் எஸ்எம். ஓகேவா நண்பா? சார்ட்டர்ட் ரிசர்ச் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.